ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மகா பெரியவா ஒரு நாள் தினசரி செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை உரிய நேரம் கடந்தும் செய்யாம ஏதோ யோசனையில் மூழ்கியிருந்தார். அவரை பார்த்தா மோன நிலையில ஏதோ தியானத்துல ஆழ்ந்து இருக்கிறவா மாதிரி தெரிஞ்சுது. மடத்துல உள்ளவாளுக்கே அது மாதிரியான சூழல் அபூர்வங்கிறதால அவளும் மகா பெரியவாளோட அந்த மோனத்தவத்துக்கு காரணம் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிச்ச மகான் மடத்தோட மேனேஜரை கூப்பிட்டார். ரொம்ப காலத்துக்கு முன்னால மடத்தோட தொடர்புல இருந்த ஒருத்தரோட முகவரி தேடி எடுத்துக்கிட்டு வர சொன்னார். பல காலத்துக்கு முன்னால மடத்துக்கு கைங்கரியங்கள் செஞ்சவர் அப்படிங்கிறதால குறிப்பு நோட்டுகள் பலையும் தேடி ஒரு வழியா அவரோட விலாசத்தையும் தேடி எடுத்துட்டு வந்தார் மடத்தோட காரியதரிசி. அந்த விலாசத்தை படிக்க சொல்லி கேட்ட பரமாச்சாரியா அது சரியான முகவரி தான் அப்படிங்கிற மாதிரி தலையசைச்சார். அப்புறம் இந்த விலாசத்துக்கு உடனடியா இவ்வளவு பணத்தை தந்தி மணி ஆர்டர் பண்ணிட்டு தாமதிக்காத உடனே போய் அனுப்பிட்டு வான்னு சொன்னார் பரமாச்சாரியா. மகா பெரியவா உத்தரவுக்கு மறுப்பு ஏது? உடனே தொகையை எடுத்துட்டு வேகமாக போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் குறிப்பிட்ட முகவரிக்கு தந்தி மணியாடலில் பணத்தை அனுப்பிட்டு வந்தார். நித்திய அனுஷ்டானத்தை கூட தள்ளி வச்சுட்டு பரமாச்சாரியா அப்படி ஒரு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது ஏன் அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு வந்துச்சு. பல காலம் முன்னால் கைங்கரியம் பண்ண ஒருத்தரோட முகவரியை தேடி எடுக்க சொல்லி அந்த விலாசத்துக்கு பணம் அனுப்ப சொன்னது ஏன் அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு புரியலை. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஸ்ரீ மடத்துக்கு ஒரு கடிதாசி வந்துச்சு. ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவா சுவாமிகளுக்கு நமஸ்காரம். போன வாரம் என்னோட தகப்பனார் சிவபதம் அடைஞ்சிட்டார். அவரோட தேகத்துக்கு உரிய உத்தரகிரியை பண்ணுறதுக்கான செலவுக்கு பணம் இல்லாமல் ரொம்ப அல்லாடிக்கிட்டு இருந்தேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு எது நடந்தாலும் பயப்படாத, எப்பவும் மகா பெரியவாள் நினச்சிக்கிட்டே இரு, எல்லாத்துக்கும் வழிகாட்ட அந்த மகான் இருக்கார் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தார். தந்தையார் தவறி போன துக்கத்தை விட அவருக்கான உத்தரகிரியை செய்கிறதுக்கான உரிய பணம் இல்லைங்கிறது தான் எனக்கு அதிக துக்கமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஸ்ரீ மடத்துலேருந்து பெரியவா உத்தரப்படி அனுப்பப்பட்டதா ஒரு தொகை தந்தி மணியாடலில் வந்துச்சு. அந்த பணம் இங்கே இருக்கிற சாஸ்திரிகள் உத்தரகிரியை பண்ணுறது கேட்ட தொகை எவ்வளவோ அதுக்கு ரொம்ப சரியாக இருந்துச்சு. மகா பெரியவாளுக்கு என்னோட சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அதை படித்ததும் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. ஆனால் யாருக்குமே புரியாது என்ன தெரியுமா? மகா பெரியவா தினமும் செய்கிற சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு பல வருஷங்களுக்கு முன்னால் தினமும் வில்வம் பறிச்சுட்டு வந்து தர்ற கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தவர் அந்த தொண்டர். அவர் பேர் பில்வம் வைத்தா. அவரை பில்வம் வைத்தான்னு தான் பெரியவா கூப்பிடுவார். அதுக்கப்புறம் அவர் குடும்பத்தோட கொல்கத்தாவுக்கு போய் அங்கேயே தங்கிட்டார். அவர் இங்கேருந்து போகும்போது சொல்லிவிட்டு போன முகவரியை தான் மடத்தில் குறித்து வச்சுருந்தாங்க. பல காலத்துக்கு முன்னால் தொண்டு செஞ்ச அந்த பக்தர் இறுதி காலத்தை அடைஞ்சிட்டாருன்னு கிட்டத்தட்ட 1000 miles அப்பால் இருக்கிற இடத்துலேருந்தே இங்கே இருக்கிற மகானுக்கு எப்படி தெரிஞ்சுது? அந்த தொண்டரோட உத்தரகிரியைக்கு தேவையான பணம் இல்லாமல் அவரோட வாரிசு கஷ்டப்படுறத மகா பெரியவா எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? இதையெல்லாம் விட ஒரு பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே சாஸ்திரிகள் கேட்ட தொகைக்கு கொஞ்சமும் கூடவோ குறைச்சவோ இல்லாமல் சரியான தொகை அனுப்பிச்சது எப்படி? மகா பெரியவாளோட தீர்க்க தரிசனம் எல்லாம் சாதாரண மனுஷாளுக்கு புரியாத ரகசியம். இதையெல்லாம் நேரடியாக அனுபவிச்சவங்க அடைஞ்சதும் அதை பற்றி படிக்கவோ கேட்கவோ நமக்கு சந்தர்ப்பங்கள் அமையிறதும் தான் நம்மளோட மகாபாக்கியம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.